ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஊரு வெட்டு ஊரு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க வீட்டில் வச்சுருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாத்தையும் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து லக்கின்னு ஒரு பேர்டு வச்சுருக்காங்க. அது வந்து ஒரு காக்டெயில். அதுக்கு எவ்வளோ அழகாக ஃபீட் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு சிரிஞ்சை யூஸ் பண்ணி அதுக்கு அழகாக ஃபீட் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. வாவ், ஃபீட் பண்ணி முடிச்சிருச்சு. ஸோ இவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் காக்டெயில்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், அங்கே உள்ளால் காக்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிறது. பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கூடில் இருக்க பானையில் பார்த்தீங்கன்னா ஒரு காக்டெயில் குட்டி இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த காக்டெயில் குட்டி வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ காட்ட போகிற பானையில் பார்த்தீங்கன்னா ஒரு தாய் பறவை வந்து அடை காத்துட்ருக்கு. நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு தாய் காக்டெயில், இது வந்து அடை உட்கார்ந்துருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய காக்டெயில்ஸ் இருக்குது. எல்லாமே ரொம்ப அழகாக அப்படியே உட்கார்ந்துருக்குறாங்க. இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க நவரப்பச்சலை கொடுக்குறாங்க. நவரப்பச்சலை வந்து ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ளது. பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியது. அதுவும் முக்கியமாக காக்டெயில்ஸ், லவ் பேர்ட்ஸ் எல்லாமே நவரப்பச்சலை நல்லா விரும்பி சாப்பிடும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காக்டெயில் வந்து எவ்வளோ அழகாக அந்த நவரப்பச்சலை கொத்தி சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து வைக்க போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தெனை, மேய்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட் மூணுமே அவங்க வைக்கிறாங்க. முதல்ல கூட ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி சேஃபர் டிஸ்டன்ஸில் நிற்க சொல்கிறாங்க. நம்ம பக்கத்தில் நின்னோம் அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், அது வந்து சாப்பிடாது. நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸாக நின்னோம் அப்படின்னா அதை அப்படியே ஒரு சர்க்குலராக அப்படியே கேதர் ஆகி வந்து சுற்றி உட்காந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடும். அது ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் பேக்கில் நின்று வெயிட் பண்ணி பார்ப்போம், அது எப்படி இருக்குது, எவ்வளோ அழகாக அது வந்து சாப்பிடுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அழகாக சாப்பிடுதில்ல, பேர்ட்ஸ் எல்லாம் சுற்றி உட்காந்து சாப்பிட்றத பார்க்குறதே ஒரு கண்கொள்ளா காட்சி. ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஓகேவா, அது அவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிடுது. நமக்கு அது ஒரு திருப்திகரமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஸோ பேர்ட்ஸ் எல்லாமே வீட்டில் வளர்க்குறது வந்து ரொம்ப ஒரு அருமையான விஷயம். நமக்கு வந்து நல்ல ஒரு ஹாபியும் கூட. ஸோ காக்டெயில்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக கேஜுக்குள்ளே வளருது சாப்பிடுதுங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இதேமாரி வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சுற்றலாம், சுவைக்கலாம். நன்றி.